மது ஒழிப்பு உலகமகா நடிப்புடா. அண்ணா நம்ம விடியலை வெளுத்து வாங்க அண்ணாமலை. அதாவது இந்த சிஎம் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும், மது ஒழிப்பு அவர் ரொம்ப விரும்பாத மாதிரியும், மக்கள் எல்லாம் குடிக்கிறாருன்னு அவரோட இவருக்கு வந்து விருப்பம் இல்லாத மாதிரியும் ரொம்ப நல்லா நடிக்கிறாருப்பா சாமி. சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, இளம் இழதவிகள் அதிகமாயிட்டாங்க, குடிக்கிற கடைங்க அதிகமாயிடுச்சு, குடிக்கிறான் இன்னைக்கு இளைஞர்கள், கல்லூரி குடிக்குது, பஸ்ல குடிக்குது, வாத்தியார் இது பள்ளிக்கூடத்துல குடிச்சிட்டு வாத்தியார் அடிக்க போறான் அப்படின்னு இப்ப இவ்வளவு காலம் பெரிய பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அண்ணாமலை. இந்த அண்ணாமலை எடுத்துக்கிட்டு இருக்க பாடம்லாம் வெளியில அரசுல காதுல ஒலிக்கலையும். அது வந்து ஒரு பெண்ணு வந்து பேரூர் அருகே வந்து ஒரு பெண்ணை கார்ல வச்சு பலாத்காரம் பண்ணியிருந்தாங்க, அந்த பெண்ணு வந்து பலாத்காரம் ஆகி அதுக்கப்புறம் வந்து இப்ப இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஏற்பட்ட கொடூர சம்பவம் தமிழ்நாட்டுல சிட்டியில, அதுவும் கோட்டையின் அருகில, அதாவது ஆட்சியாளர் இருக்கும் சிட்டிக்குள்ளேயே கோட்டையிலே வந்து சிங்கத்தின் கோட்டைக்குள்ளே வந்துட்ட மாதிரி சிட்டிக்குள்ளேயே வந்து ஒருத்தன் ரேப் பண்ணிட்டு போயிட்டான். அது என்னடா அவனை பிடிச்சி அவனை விசாரிக்கும் போது அவன் மது போதையில இருந்ததாக சொன்னாங்க. இந்த மது போதையில இருந்ததுனால இதை மறைக்கிறதுக்காக திமுக தலைவர் அதாவது முக ஸ்டாலின் வந்து ஒரு நாடகம் தான் நடிக்கிறாரு. இவ்வளவு நாள் இவருக்கு உறுத்து இல்லையா, இந்த டாஸ்மார்க் கடையில வர்ற 38,000 கோடி தான் இந்த கவர்மெண்டே ரன் பண்றதுக்கு உதவுது, ஒரு குடிகாரனுங்கனாலதான் இந்த அரசு நடக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரோசம் வரலையா. இன்னைக்கு ஒரு பெண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இந்த மாதிரி நடு ரோட்ல கொல்லப்பட்டது அப்படிங்கும் போது எங்க இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமோ, இதுக்கு உடனே டிபேட் வச்சிருவானுங்களோ, இல்லைன்னா இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது ஏற்படுத்திடுமோன்ட்டு இதை டைவர்ட் பண்றதுக்காக இவர் உடனே வந்து பள்ளிக்கூடத்துல மது ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணணும், மது நாள் வரும் தீமைகளை வந்து விளக்கணும், கஞ்சா நாள வர்ற தீமைகளை விளக்கணும், குடியை அறவே ஒழிக்கணும், நாங்க மது ஒழிப்பு கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பெரிய டிராமா காரியங்களெல்லாம் அவுத்து விடுறாரப்பா, கம்பி கட்ட கரியெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. இவருக்கு உண்மையிலே அந்த மாதிரி என்ன இருந்தா உடனே மது கடைகள் கூட பார்த்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுங்க, மது கடையில் இழுத்து மூழ்க, குடிகாரனுடைய பணத்துல தான் உங்களுடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதை விட கேவலமான, அதாவது உடம்பை விட்டு வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சினிமாங்கள் எல்லாம், அந்த உடலை விட்டு வர்ற பணத்துல தானா நான் வாழ்ந்தேன், இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு அவமானமா இருக்கிற மாதிரி குடிகாரனுடைய பணத்தை வச்சுதான் இந்த கவர்மெண்ட ரன் பண்றன்னும் போது இது எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு கூட நம்ம அண்ணாமலை கேட்டிருந்தாரு. அது போல இப்ப வந்து இவர் நடிக்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்களே தயவுசெய்து வந்து நம்பிடாதீங்க, இது மொத்தம் நடிப்பு. கஞ்சா அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல கஞ்சா தாண்டவம் ஆடுதுன்னாங்க, குடிக்கு சொல்லவே வேணாம், டாஸ்மார்க் கடை ஜகஜோஜா ஓடுதுன்றாங்க. இதெல்லாம் வந்து டக்குனு எதிர்கட்சிக்காரங்க ஆட்சியில தான் இதெல்லாம் நிறைய வந்துருச்சு, நாங்க எங்க ஆட்சியில வந்து ஒரு குடிகாரம் கூட தயாராகல அப்படி, கஞ்சா ஒரு செடி கூட வைக்கல, எல்லாம் எதிர்கட்சிக்காரன் ஆட்சி காலத்துல வச்ச கஞ்சா செடி தான் அப்படின்னு ஒரு பட்டை பொய்யோ அதாவது பச்சை பொய்யோ அப்படியே பட்டவர்த்தமா சும்மா ஜம்முன்னு புழுவக்கூடிய இந்த அரசு இன்னைக்கு வந்து இந்த கற்பழிப்பு இந்த போதை அப்படின்ற ரெண்டையும் கொண்டாந்துட்டு அதை வச்சு எங்கு அரசியல் பண்ணிடுவாங்களோ எதிர்கட்சிகள் அப்படின்ற இதனால ரொம்ப வேதனையா மன வருத்தத்தோட நான் சொல்றேன், எனக்கு இந்த கஞ்சா ஒழிப்பு ஒழியணும், இந்த போதைக்கு அடிமையாவது ஒழியணும், ஒரு குடிகாரம் கூட புதுசா உருவாகக்கூடாது, பள்ளிக்கூடத்துல இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், சாலையில எல்லாம் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பண்ணணும், குடியை கெடுக்கும், இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாலே போட்டாரு நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள்.